அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயில்பட்டி கடலூர் எட்டையா வரலாம். கடலூர்ல இருந்ததுனால எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் இதுவும் அவுட்டர்ல தான் இருக்கு கூட. எங்கள் கடலூர் பகுதியில் ஏற்கனவே வந்து டாஸ்மார்க் இருந்துச்சு. ஒரு 20 வருஷமாக ஏற்கனவே இருந்த பகுதி தான் அது. இப்போ இதை இந்த கடையை காலி பண்ணுறோங்கிற பேரில் அதையும் காலி பண்ணிட்டாங்க. அது தேவையில்லாத கிராம பகுதியில் நாங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து கடைக்கு போய் வந்து வர வேண்டியதாக இருக்குது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து செலவு தான் அதிகமாகுது. ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவாகிற இடத்துல 200 ரூபா 250 ரூபா செலவாகுது. அப்படிங்கும்போது ஒரு நாள் சம்பளத்தில் வந்து எனக்கு அதிக செலவு ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா செலவாகுது. இப்போ கோயில்பட்டி வந்து போனோம்னா அவங்களுக்கு 2-வீலர் வர வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பிரச்சனை. இரவு நேரங்களில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து இரவு நேரங்களில் தான் மது இறங்குவோம். அப்படி நேரங்களில் இந்த போலீஸ் பிரச்சனைகள், இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் அதுன்னு ஒரு 2500 ரூபா ஃபைனை போட்டு அது கோர்ட்டு களைய வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தேவையா? இது வந்து அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஏரியாவும் கிடையாது. எங்கள் ஏரியா கிராமப்புற ஏரியா தான். எங்கள் ஊரை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்கள் இருக்குது. இந்த 20 கிராமங்களும் வந்து எல்லாம் கோயில்பட்டி தான் வர வேண்டியதாக இருக்குது, இல்லை 8000 போக வேண்டியதாக இருக்குது. ஏன் இது இந்த அலைச்சல் எதுக்கு எங்களுக்கு? அந்த ஏரியா பகுதியில் ஒரு டாஸ்மாக் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு சாப்பிட்டு நாங்கள் வாட்டுக்கு வீட்டில் இருக்க போகிறோம். வண்டியில் நான் இந்த சாலை விபத்துகள், இந்த வாகன விபத்துகள்லாம் தவிர்க்கலாம். இதனால் கண்டிப்பான முறையில் ஒரு 2 நாளைக்கு ஒரு விபத்து கண்டிப்பாக ஏற்படுது, செலவுகள் அதிகமாகுது. இதனால் வந்து எங்கள் ஊருக்கு வந்து கண்டிப்பான முறையில் டாஸ்மாக் கடை நீங்கள் கண்டிப்பாக அமைச்சு கொடுங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு அதனால் வந்து நாங்கள் ஆர்டிஓட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி எங்கள் ஊரில் கடை வந்துச்சு நேற்று, அது திரும்ப மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் மறுபடியும் இப்படி பண்ணுறீங்க? எங்கள் ஊருக்கு வந்து ஒரு கடையை அமைங்க. இதனால் வந்து எந்த விதமான லாஸும் கிடையாது யாருக்கும். அரசாங்கத்துக்கு லாபம் தான் ஒழிய எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் லாபம். நாங்கள் 100 ரூபா 200 ரூபா எங்களுக்கு செலவு கம்மியாகுதில்லை. அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி ஆர்டிஓ பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடையை நீங்கள் அமைச்சு கொடுங்க. ஆ, என்னோடய பேர் ஜீவானந்தம்.